Hi friends, assalamu alaikum. Welcome to Mummyma's menu. Innaiki nama channel la cheese panni eppadi seiradhu senji katta poren. Vaanga nama recipe ku la povom. Thevaiyana porukal enna nu paapom. 1 tablespoon oru bowl la yeast seithukiten. 1/2 teaspoon alavu baking powder seithukiten. 1/4 teaspoon alavukku baking soda seithukiten. 3 teaspoon alavu sugar seithukalam adula. 2 tablespoon pal powder seithukalam vanilla idu vandu vanilla powder enakitta water illa adanal vanilla powder 1/2 teaspoon seithukrom theviyana alavu salt seithaachu ipo idhula namba vedu vedupana water ooti nalla kalaki uttu or 5 nimisham vechiruvom adukapram dhaan maavu ella seikkanum ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil சேர்த்துக்கிட்டேன் 3 டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கிட்டேன் 2 கப் மைதா மாவு சேர்த்திருக்கேன் அதாவது இந்த மைதா மாவு 1/2 கிலோ வரும் இப்போ இதல ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம் நீங்க முட்டை இல்லாமையும் செய்யலாம் முட்டை வேணும்னா சேர்த்துக்கங்க வேணாட்டி விட்டுருங்க நாம அந்த வெனிலா பவுடர் சேர்த்திருக்கதால கவுச்சி அடிக்காது வேணுனா சேர்த்துக்கலாம் இல்லட்டி விட்டுறலாம் இப்போ பாருங்க இந்த மாவுல கொஞ்சம் பட்டரையும் சேர்த்து நல்லா இது மாதிரி ரோல் பண்ணி பண்ணி நல்லா பிணைஞ்சிரணும் அப்பதான் உங்களுக்கு பன் நல்லா சாஃப்ட்டா வரும் கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிரணும் நல்லா எந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்டா பிணைறோமோ அந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு பன் நல்லா இருக்கும் இப்போ இந்த பவுல்ல லைட்டா பட்டர் தடவிட்டு நம்ம அந்த மாவை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்ல விட்டுருவோம் பாருங்க 1.5 மணி நேரம் தான் நான் விட்டேன் நல்லா பொங்கி சூப்பரா வந்திருச்சு மாவு செம்ம சாஃப்ட்டா இருக்கு இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ரெடி பண்றன்னு பார்க்கலாம் பாருங்க நான் சீஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு சீஸ் வேணாட்டியும் சும்மாவே நீங்க பன் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பன்னல வந்து நீங்க சீஸ் இல்லட்டியும் தேங்காய் பூத்துருவி அதல கொஞ்சம் ஜீனியை போட்டு நல்லா ஜீரா மாதிரி கெட்டியா வச்சு அதல அந்த தேங்காய் பூ பிரட்டி அத கூட நீங்க உள்ளுக்குள்ள ர கொஞ்சம் பால் மாதிரி செஞ்சு உள்ளார வச்சு நீங்க செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் தேங்காய் பன்னு மாதிரி இருக்கும் நான் சீஸ் இருந்ததால வச்சிருக்கேன் பாருங்க சின்ன சின்னதா தான் நான் பால் வச்சிருக்கேன் ஆனா இது எவ்வளவு அழகா வரும்னு பாருங்க மேலே லைட்டா பட்டர் தடவிட்டேன் தடவிட்டு அதல எல்லை வந்து நான் ஒயிட் எல்லை இருந்தது எனக்கிட்ட அந்த எல்லை வந்து நான் மேலே தூவிக்கிட்டேன் அப்போ பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு அவனில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அவனை வந்து 180 டிகிரி ஹீட்டில் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா போதும் சிம்மில் வச்சுருங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை உள்ளே வைக்கும்போது சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு சீஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு மேலே நான் ஜீரா பாவு ஊற்றுறேன் அப்போ உங்களுக்கு அந்த ஜீரா பாவெல்லாம் உள்ளே இழுத்துறோம் இழுத்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம சாப்பிட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்